56வது திவ்ய தேசம் திரு ஸ்ரீவரமங்கலம் நாங்குநேரி வானமாமலை ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமத் வரவர முனியே நமஹ அடியேன் எல்லாருக்கும் நமஸ்காரம் திவ்ய தேசங்கள் 108 ஆழ்வார்கள் பாடிய 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்ற சிறப்புமிக்க திருத்தலங்கள் திவ்ய தேசங்கள் எனப்படுகின்றன இதில் சோழ நாடு நடுநாடு 42 திவ்ய தேசங்கள் பாண்டிய நாடு மலைநாடு 31 திவ்ய தேசங்கள் தொண்டை நாடு வடநாடு 35 திவ்ய தேசங்கள் இந்த திவ்ய தேச வைபவத்தில் திவ்ய தேச வரலாற்று சுருக்கம் பெருமாள் தாயார் மூலவர் உற்சவர் புஷ்கரணி விமானம் யாருக்கு பிரத்யக்ஷம் ஸ்தல விருட்சம் யாரால் மங்களாசாசனம் ஆகமம் அந்தந்த திவ்ய தேசத்து தியான ஸ்லோகம் முக்கிய பாசுரங்கள் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பாசுரம் போன்ற விவரங்களை பார்க்கலாம் பெருமாள் பிராட்டியின் நாமக்களையும் சேவித்து கொள்ளலாம் இப்போது அளிக்கப்படும் திவ்ய தேச வைபவங்களில் சில சிறப்புகள் திருமாலிரும் ஜோலை தர்ம தேவத்தை கட்டிய கோயில் இங்கு ஆண்டாள் எங்கும் காண முடியாத அமர்ந்த கோலம் திருக்கோஷ்டியூர் சிங்கப்பிரான் அவதாரத்திற்கு திட்டமிட்ட ஊர் வைணவத்திற்கு எம்பெருமானார் தர்சனம் என்கிற பெயர் உண்டாக காரணமான க்ஷேத்திரம் திருமெய்யம் பெருமாள் பெரிய வடிவுடன் ஆதிசேஷனை அணைத்த வண்ணம் பள்ளி கொண்டுள்ளார் திருப்புல்லானி விபீஷண சரணாகதி நடந்த இடம் ராமசரம ஸ்லோகம் கடற்கரை வார்த்தையான இடம் தசரதன் புத்திர பேறு வேண்டி இப்பெருமாளை நோக்கி யாகம் செய்தார் ராமர் சமுத்திரராஜனை நோக்கி 7 நாட்கள் விரதம் இருந்த இடம் ஸ்ரீவைகுண்டம் காலதூஷகன் என்ற கல்வனுக்கு திருட அருள் புரிந்ததால் பெருமானும் கள்ளப்பிரான் ஆனார் இங்கு ஆதிசேஷன் தன் திருக்கரத்தால் குடைப்பிடிக்கும் அற்புதம் திருக்குழந்தை பெரிய திருவடி ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெருமாள் அருகில் இருப்பது போலவே இங்கும் அருகில் இருக்கிறார் திருக்கோளூர் எம்பெருமானை தன் இல்லத்தில் அதிதியாக உபசரித்த திருக்கோளூர் பெண்பிள்ளை வாழ்ந்த திவ்ய தேசம் தென் திருப்பேரை ஆழ்வாரின் மனத்தை கொள்ளை கொள்ளும் பேரழகு படைத்த எம்பெருமான் திருக்குறுகூரும் ஸ்ரீவில்லிபுத்தூரும் வராக க்ஷேத்திரங்கள் ஆழ்வாரின் திருநாமத்துடன் விளங்கும் திவ்ய தேசம் ஆழ்வார் திருநகரி ஒன்றே ஆதிநாதரின் திருவடிகள் பூமிக்குள் உள்ளன திருவடிகள் சேவிக்க இயலாது திருக்குறுங்குடி பெருமாள் ராமானுஜர் முன்பு பணிவுடன் இன்று திருமந்திர உபதேசம் பெற்று ஸ்ரீ வைஷ்ணவ நம்பியான திவ்ய தேசம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வராக பெருமாள் உய்வதற்கு வேண்டிய தர்மங்களை பூமி தேவிக்கு உபதேசம் செய்த க்ஷேத்திரம் பெரியாழ்வார் ஆண்டாள் அவதரித்த தலம் முகலாய படையெடுப்பின் போது ஆண்டாள் சில காலம் திருவனந்தபுரத்தில் எழுந்தருளி இருந்தாள் திருத்தன்கால் கண்ணபிரான் பேரன் அனிருத்தன் உஷை திருமணம் நடந்த க்ஷேத்திரம் கருடன் ஆதிசேஷனுடன் அமிர்த கலசத்துடன் இங்கு அருள்பாலிப்பது விசேஷம் திருக்கூடல் பல்லாண்டு அவதரித்த திவ்ய தேசம் விஷ்ணுஜித்தர் பெரியாழ்வாராக ஏற்றம் பெற்ற தலம் பல்லாண்டு பாசுரம் பெற்ற பெருமாள் இவரே திருமோகூர் பார்க்கடலில் கடைந்த அமுதத்தை மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு விநியோகம் செய்த தலம் திருவன் பரிசாரம் பெருமாள் பிராட்டியை தேடி வந்து பெற்ற தலம் இந்த எம்பெருமான் விபீஷணனுக்கு ராமனாகவே காட்சி அளித்தார் இங்கு குழந்தையாக நம்மாழ்வாரை சேவிக்கலாம் திருச்செங்குன்றூர் தர்மன் அமைதி பெற்ற தலம் திருவண்மண்டூர் நாரதீய புராணம் தோன்றிய திவ்ய தேசம் திருவாட்டாறு காவேரி கொள்ளிடம் இவற்றின் இடையில் அரங்கர் கோயில் கொண்டது போல இங்கும் 6 மாலை போல 2 பிரிகிறது அதனை விரும்பி எம்பெருமான் கோயில் கொண்ட ஸ்தலம் திருவித்துவக்கோடு பஞ்சபாண்டவர் 5 பேரும் ஒரு சேர வந்து பெருமாளை சேவித்த தலம் திருவாரன் விளை நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழியை திருச்செவி சாத்த எம்பெருமான் தேர்ந்தெடுத்த திவ்ய தேசம் இப்போ திரு ஸ்ரீவரமங்கலம் நாங்குநேரி வானமாமலை திவ்ய தேச வைபவத்தை பற்றி பார்க்கலாம் பெருமாள் தாயார் விவரங்கள் பெருமாள் தோதாத்ரிநாதன் கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலம் உற்சவர் தெய்வநாயகன் தாயார் ஸ்ரீவரமங்கை தாயார்
விமானம் நந்தவர்த்தன விமானம். தீர்த்தம் இந்திர தீர்த்தம், சேற்று தாமரை தீர்த்தம். பிரத்யக்ஷம் பிரம்மா, இந்திரன், ரோமசரிஷி, பிருகு, மார்க்கண்டேயர், கருடன், ஊர்வசி, திலோத்தமை, சிந்து நாட்டு அரசன். ஆகமம் வைகானசம், மங்களாசாசனம் நம்மாழ்வார். விசேஷம் ஸ்ரீ நம்மாழ்வார் இந்த திவ்ய தேசத்து எம்பெருமானை பாடும்போது இந்த திவ்ய தேசத்து பாசுரங்களை பாட வல்லார். பரமபதத்தில் நிலையாக இருக்கும் நித்தியர்களுக்கு ஆராத அமுதமாய் வரவேற்கப்படுவர் என்கிறார். ஸ்தல வைபவம், எட்டு ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்களில் இதுவும் ஒரு க்ஷேத்திரம். மற்றவை ஸ்ரீரங்கம், ஸ்ரீமுஷ்ணம், திருப்பதி திருமலை, சாலக்கிராமம், நைமிசாரண்யம், புஷ்கரம், பத்ரிகாசிரமம். யுகப்பிரளயம் முடிந்து திருப்பார்கடலில் மோனத்துயிலில் இருந்த பகவான் திரும்பவும் சிருஷ்டியை தொடங்கினான். பிரம்மாவை படைத்து எல்லா உலகங்களையும் படைக்குமாறு ஆணையிட்டான். ஆனால் பிரம்மாவிற்கு கர்ப்பம் வந்ததால் இரு அசுரர்களான மது கைடபர்களை உண்டாக்கி பிரம்மனின் கர்ப்பத்தை அழித்து அன்னபக்ஷியின் ரூபமாக மந்திரங்களை பிரம்மாவுக்கு உபதேசித்தான். மதுகைடபர்கள் எதிர்க்கவே அவர்களை அழித்தான். அவர்கள் சிந்திய இரத்தத்தால் மாசு அடைந்த பூமி தேவி தோத்தாத்ரி எனப்படும் இவ்விடத்துக்கு வந்து தாமரை தடாக கரையில் தவச்சாலை அமைத்து தவம் செய்தார். பகவான் நேரில் பிரசன்னமாகி பூமி தேவியின் மாசை போக்கி தன் தேவியாக ஏற்றுக்கொண்டான். ஆதிசேஷனும் காலவர் என்கிற பிராமணனும் இங்கு கடுந்தவம் செய்ய அவர்கள் தவத்துக்கு இறங்கி இங்கு தோத்தாத்ரியில் நித்திய வாசம் செய்கிறான். ஆதிசேஷன் எப்போதும் பிரியா வரம் கேட்க அவருக்கு வரம் அருளி அனந்த சயனனாக ஆனார். பிருகுமகரிஷி இங்குள்ள தாமரை புஷ்கரணி கரையில் தபஸ் செய்து மகாலட்சுமியை குமாரத்தியாக அடைந்து இவ்வூர் எம்பெருமானுக்கு விவாகம் செய்து கொடுத்து பெரும்பேறு பெற்றார். ஊர்வசி, திலோத்தமை, தேவமாதர்கள் இங்கு வந்து தவம் செய்து பகவானுக்கு எப்போதும் சாமரம் வீசும் கைங்கரியத்தை பெற்றனர். விக்கனச மகரிஷி கருடனுக்கு இந்த வானமாமலையில் மந்திரோபதேசம் செய்தார். ரோமசர் என்கிற ரிஷி தபஸ் செய்து எம்பெருமானை இங்கேயே நிலையாக எழுந்தருளச் செய்தார் என்றும் இதனால் ரோமச க்ஷேத்திரம் என்று இது சொல்லப்படுகிறது என்றும் புராணம் கூறுகிறது. திருப்பதி திருமலையில் ஸ்ரீவரமங்கை என்று திருநாமத்தோடு எழுந்தருளியிருந்த தாயார் வானமாமலை ஜீயரின் கனவில் தோன்றி தன்னை வானமாமலையில் எழுந்தருளச் செய்யுமாறு என்று கட்டளையிட்டதாயும் அப்படியே எழுந்தருளப்பட்ட தாயார் என்றும் புராணம். சிந்து தேசத்து அரசன் காட்டில் வேட்டையாடும் போது ஒரு புள்ளிமான் அரசனின் இலக்குக்கு ஆளாகாமல் வெகு தொலைவு அரசனை இழுத்து சென்றதாயும் அரசன் பசி களைப்பு மிகுதியால் அருகே இருந்த குசானன் என்கிற ரிஷியின் பர்ணசாலையில் பூஜைக்கு வைத்திருந்த தீர்த்தம் பிரசாதம் இவைகளை எடுத்து சாப்பிட்டதாகவும் அவரால் நாயாக ஆகுமாறு சபிக்கப்பட்டு நாயாக அங்கும் இங்கும் தேசம் தேசமாக அலைந்து ஜாலவித்தை செய்பவன் ஒருவனுடன் சேர்ந்து இவ்வூருக்கு வந்து சேற்று தாமரை புஷ்கரணியில் நீராடி சாபம் தீர்ந்து மறுபடியும் அரசனின் உருவத்தை பெற்றார் என்றும் அப்படிப்பட்ட புனித ஸ்தலம் இது என்றும் புராணம் கூறுகிறது. இந்த ஸ்தலத்தின் சிறப்புகள், நம்மாழ்வார் எம்பெருமானின் ஸ்ரீச்சடாரியில் தனது வடிவத்தோடு எழுந்தருளி இருக்கிறார். நம்மாழ்வாருக்கு தனிச்சந்நிதி இல்லை. மூலவருக்கு செய்யப்படும் எண்ணெய் காப்பு திருமஞ்சனம் மிகச் சிறப்பு மிக்கது. இந்த எண்ணெய் ஒரு கிணற்றில் சேமிக்கப்படுகிறது. இது அருந்துபவர்களுக்கு நோய் தீர்க்கும் அருமருந்தாக இன்றும் விளங்குகிறது. ஸ்ரீ மணவாள மாமுனிகளால் நிலைப்படுத்தப்பட்ட அஷ்டதிக்கச்சங்களில் ஒருவர் வானமாமலை ஜீயராகி வானமாமலை மடம் உருவாகி ஜீயரின் ஆட்சியில் உள்ள ஸ்தலம். ஐப்பசி மூலம் திருநக்ஷத்திரத்தில் ஸ்ரீ மணவாள மாமுனிகளின் மோதிரத்தை தான் அணிந்து கொண்டு ஜீயர் சுவாமிகள் பக்தர்களுக்கு தீர்த்தம் சாதிப்பது இன்றும் இங்கு தொடர்கிறது. ஆழ்வார்களால் அருளி செய்யப்பட்டு ஸ்ரீமன் நாதமுனிகளால் தொகுத்து அடைவு செய்யப்பட்டு அளிக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம் எம்பெருமானது
பர வியூவ விபவ அந்தர்யாமி அர்ச்சாவதாரம் என்கிற ஐவகை நிலைகளையும் பிரகாசப்படுத்தியது. இவற்றுள் எய்துமவர்க்கு இந்நிலத்தில் அர்ச்சாவதாரமே எளிது என்றார் நம்மாழ்வார். அப்படி அர்ச்சாவதாரமாய் கோயில் கொண்ட திவ்ய தேசங்கள் 108 ஆகும். தியான ஸ்லோகம். யஸ்மின் அம்புஜலோச்சனோ மரபதி பிரத்யக்ஷ திவ்யாக்ருதிஹி பத்மாக்ஷ்யா சக பூர்வசாகர முகச்சைந்திரம் சரோ நிர்மலம் பத்மாகார விமான வாசரசிகம் தேஜோமயம் பாஸ்வரம் நித்யம் ஸ்ரீவரமங்கலாக்கிய நகரம் வந்தாமகே சாஸ்வதம். நம்மாழ்வார் பாசுரம். நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்றும் ஆற்றகின்றிலேன் அரவின் அலை அம்மானே. சேற்று தாமரை சென்னல் ஊடுமலர் ஸ்ரீவரமங்கல நகர் வீற்றிருந்த எந்தாய் உனக்கு மிகையில்லேன் அங்கே. பரதராச பாகவதம். வெறி யுயிரச் சாதகர் எய் தக்கலர்கள் ஆனோர் மெலிந்து உடலின் ஆவிவிட அரற்றி சுற்ற தரீமுறவே அந்த தனுவை சேர்க்க சான்றவரை இகழ்ந்தவர் என்று அனலருங்கண்ணர். ஈயமுடு செம்பு உருக்கி நாவினுக்கு உயிக்கும் நரகம் எல்லாம் அழிந்திடு நன் நாம சோதி ஸ்ரீவர மங்கள நகரில் திருவினோடும் சிறந்திருந்து அமரும் தேவர் திருத்தாள் வாழி. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பாசுரம். வானோர் முதலா மரம் அளவா எப்பிறப்பும் ஆனேர்க்கு அவதி இடல் ஆகாதோ தேனேயும் பூவரமங்கை புவிமங்கை நாயகனே ஸ்ரீவரமங்கை அரசே. நாமக்கள். ஓம் ஜய நமஹ. அடியார்களிடம் தோற்றவனே ஓம் க்ஷீரதாராயை நமஹ. தம்மையும் பெருமாளையும் ஆராதிக்கும் யாகாதிகளுக்கு தேவையான பாலை அதிகமாக தருபவளே ஓம் சத்யசந்த நமஹ. பக்தர்களுக்கு அளித்த பிரதிஜை தவறாதவனே ஓம் கிருதமையை நமஹ. இப்படியே நெய்யையும் தருபவளே ஓம் தாசார்க நமக. யாதவ குலத்தில் கண்ணனாக அவதரித்தவனே ஓம் ஜுக்வத்யை நமஹ. பால் நெய் இவைகளை கொண்டு ஹோமம் செய்விப்பவளே ஓம் சாத்வதாம்பதி நமஹ. பாகவதர்களின் தலைவனே ஓம் யஜ்ஞ தட்சிணாயை நமஹ. யஜ்ஞ தேவதையான பகவானுக்கு உகப்பாக தட்சிணாதானம் செய்ய உபகரிப்பவளே ஓம் ஜீவ நமஹ. பாகவதர்கள் தனக்கு சேவை செய்ய அவர்களை காப்பவனே ஓம் யோக நித்ராயை நமஹ. உறங்குவான் போல யோகு செய்பவளே ஓம் வினயிதா நமஹ. பாகவதர்களை ராஜாக்களைப் போல ரட்சிப்பவனே ஓம் யோகர தாயை நமஹ. பகவானுடன் ஜீவன்களை சேர்ப்பதில் ஈடுபாடு உடையவளே ஓம் சாக்ஷி நமஹ. பாகவதர்களின் நடத்தைகளை கவனிப்பவனே ஓம் பிரம்மச்சரியாயை நமஹ. அறிவில்லா ஜீவனை பிரம்மஞானத்தால் பெரியவனாகச் செய்யும் வியாபாரங்களை செய்பவளே ஓம் முகுந்த நமஹ. முக்தியை அளிப்பவனே ஓம் துரத்யாயை நமஹ. பகவான் உட்பட எவரையும் தம்மை மீற இயலாதபடி உயர்ந்து இருப்பவளே ஓம் அமித விக்ரம நமஹ. அளவிலா பராக்கிரமம் உள்ளவரே ஓம் சிம்ம பிஞ்சாயை நமஹ. சிங்கத்துக்கு பிடரிமயிர் போல பகவானுக்கு பெருமை அளிப்பவளே ஓம் அம்போநிதி நமஹ. பாதாளத்தில் கூர்மமாக நின்று உலகை தாங்குபவனே ஓம் மகாதுர்காயை நமஹ. தன் அனுகிரகத்தை பெறாதவர் எவ்வளவு பெரியவரானாலும் அவர்களால் அடைய முடியாத பெருமை உள்ளவளே ஸ்ரீமதே சிரேஷ்ட வரதேவி ஸ்ரீவரமங்கை வல்லி நாயிக்கா சகிதாய ஸ்ரீ தோத்தாத்ரிநாத பரபிரம்மனே நமஹ. இந்த திருத்தலம் திருநெல்வேலி நாகர்கோயில் செல்லும் சாலையில் சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. தன்யோஸ்மி.